நூல் விலை உயர்வை கண்டித்து ராஜபாளையம் ஆவாரம்பட்டி பகுதியில் உள்ள விசைத்தறி காட்டன் சிலை உற்பத்தியாளர்கள் 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் பாண்டியராஜனுடன் நமது முதல்நிலை செய்தியாளர் ஜெயலாணி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த ராஜபாளை ஆவாரம்பட்டியில எத்தனை விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருது, எதன் காரணமாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? விசைத்தறி கூடங்கள் என்பது வந்து 100க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட தறிகள் வந்து இந்த சூழ்நிலையை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இதில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் வந்து நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் சுமார் 2000 தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு வேலை இழப்பு மட்டும் ஒரு 1 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரை அவர்களுக்கு வேலை இழப்பாகிறது. அரசுக்கு இதன் மூலம் வந்து கிடைக்கக்கூடிய சிஎஸ்டி வரி மூலம் ஒரு 80,000 முதல் 1 லட்சம் வரை ஒரு 1 இழப்பீடு. உற்பத்தி என்பது வந்து மொத்த உற்பத்தியினுடைய அளவு வந்து 16 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரையிலும் உற்பத்தி வந்து ஒரு 1 பாதிப்பு முடக்கம். இந்த நூல் விலை ஏற்றத்தை வந்து பல முறை நாங்கள் அரசுக்கு தெரிவித்தோம். இதுவரையிலும் எதுவித நடவடிக்கையும் எடுக்காததால் நாங்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இதுக்கு முதல் இந்த நூலினுடைய விலை எவ்வளவு ஏறி இருந்துச்சு, தற்போது எதன் காரணமாக வந்து இந்த நூலினுடைய ஏற்றதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னால் வந்து ஒரு 1500 ரேஞ்சில் வந்து 60 நம்பர் நூல் வந்து 1500 ஒரு கட்டு. ஒரு கட்டு என்பது 4.56 கிலோ வெயிட் உள்ள நூல் கட்டு. நூல் கட்டுக்கு வந்து 1500 1545 அந்த ரேஞ்சில் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 300 ஏறும்போதே சொன்னோம், கட்டுக்கு 300 ஏறும்போதே வந்து அரெஸ்ட் முறையிட்டோம். அப்போது ஒரு முத்தர பேச்சுவார்த்தை மாதிரி நடத்துனாங்க. அப்போ என்ன நடத்துனாங்கன்னா வந்து பஞ்சு உற்பத்தியாளர், அப்புறம் வந்து பஞ்சு சேல்ஸரு, நூல் சேல்ஸரு, துணி உற்பத்தியாளர் இவங்களை எல்லாத்தையுமே வச்சு வந்து ஒன்று எடுத்தாங்க. ஒரு பேட்டி இது ஒரு கூட்டம் போட்டு பேசுனாங்க. அப்போ வந்து இனிமேல் வந்து நூல் விளையாட்டுங்கிறது வராது, நீங்கள் வந்து இப்போ இருக்கிறதே ஆனால் விலை ஏறினது குறைக்க முடியாது, விலை இன்னுமே ஏறாது, நீங்கள் தொடர்ந்து தொழில் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து 700 ஏறி இருக்குது ஒரு கட்டுக்கு. ஆனால் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசு வந்து ஒன்று நூல் விலை வந்து ஒரு நிர்ணயம் பண்ணாதே நாங்கள் வந்து தொழில் செய்ய முடியும். அதுவரை தொழில் செய்ய முடியாது. நூல் விலை வந்து ஒரு நாளைக்கு ஒரு விலை அப்படின்னு சொன்னாக்கா வந்து தங்க மாதிரி ஐட்டமானாக்கா சேலையை வந்து அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. சவுளி வந்து டெய்லி ஒரு விலைக்கு வச்சு விற்க முடியாது. சவுளி வந்து ஏற்கனவே வந்ததில் இப்போ இன்றைக்கி ஏற்கனவே வந்து விலைவாசி எல்லா விலைவாசியும் கூடினதுனால வந்து சனங்கையில் வந்து காசு பழக்கம் வந்து குறைஞ்சிச்சு. சவுளி வந்து கடைசி அத்தியாயமாக தான் எடுக்கிறாங்க. மற்ற தினசரி எடுக்கிற மாதிரி இல்லை, சூழ்நிலை இப்போ இல்லை, பழைய வியாபாரங்களும் இல்லை.